ஆதன் குடும்ப உறுப்பினர்களுக்கு வணக்கம். உங்கள் நல்லாசியுடன் ஆதன் குழுமம் அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கு தயாராகிவிட்டது. அறிமுகப்படுத்துகிறோம் ஆதன் ஆண்ட்ராய்டு மற்றும் iOS செயலி. உலகம் உங்கள் விரலசைவில். உலகெங்கும் நடக்கும் செய்திகளை உடனுக்குடன் குறுஞ்செய்திகளாக முறைப்படுத்தி உங்கள் ரசனைக்கேற்றவாறு தருகிறோம். இன்றே தரவிறக்கம் செய்வீர் ஆதன் ஆண்ட்ராய்டு மற்றும் iOS செயலி. ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். ஆந்திர முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டி தனது தேர்தல் பிரச்சாரத்தின் போது ஆட்சிக்கு வந்ததும் மாநிலத்தில் முழு மதுவிலக்கு அமல்படுத்தப்படும் என்று அறிவித்தார். கடந்த ஜூலையில் ஆந்திராவில் உள்ள கிராமங்களில் அனுமதியின்றி இயங்கும் மதுபான கடைகளுக்கு முதல்வர் ஜெகன்மோகன் ஏற்கனவே தடை விதித்திருந்தார். ஆனால் அந்த சமயத்தில் மதுவிலக்கை முழுமையாக அமல்படுத்தினால் நிதி நிலைமை மோசமாகிவிடும் என சில மூத்த அதிகாரிகள் அறிவுறுத்தினர். இதனால் ஜெகன்மோகன் தனது முடிவை சற்று மாற்றிக்கொண்டு அப்போது கிராமப்புறங்களில் சட்டவிரோதமாக பெட்டிக்கடைகளில் வைத்து விற்கப்படும் மதுக்கடைகளுக்கு தடை விதித்தார். அதே சமயம் ஆந்திராவில் தனியார் மதுக்கடைகளுக்கு பதிலாக அரசே மதுக்கடைகளை ஏற்று நடத்தலாம் என்பது தொடர்பாகவும் முதல்வர் ஜெகன்மோகன் ஆலோசித்து வருவதாக குறிப்பிட்டிருந்தார். ஒவ்வொரு ஆண்டும் மதுவிலக்கை தீவிரமாக செயல்படுத்த அதற்கான கொள்கைகளை மாற்ற வேண்டும் என்று முன்னே திட்டமிட்டு செயல்படலானார் ஜெகன்மோகன். அதற்கேற்ப மதுக்கடைகளை புதியதாக திறக்காமல் இருப்பது, மேலும் மது வகைகளுக்கு அதிகமான விலைகளை வைப்பது, 5 நட்சத்திர விடுதிகளுக்கு மட்டும் குறிப்பிட்ட அளவில் மது விநியோகம் செய்யப்படும் என்று ஏற்கனவே தெரிவித்து மதுவிலக்கு நோக்கி தனது காய்களை நகர்த்தியிருந்தார் ஜெகன்மோகன். அந்த வகையில் தற்போது மீண்டும் ஒரு முக்கிய நகர்வு ஒன்றை மாநிலத்தில் முன்வைத்திருக்கிறார் ஜெகன்மோகன். நேற்று ஜெகன்மோகன் தலைமையிலான ஆந்திர அரசு ஏற்கனவே செயல்பட்டு வந்த அனைத்து மது கூடங்களின் உரிமைகளையும் ரத்து செய்து உள்ளது. வருகிற டிசம்பர் 31 அந்த பார்களின் செயல்பாடுகளை நிறுத்தச் சொல்லி ஏற்கனவே அறிவிப்பாணை ஒன்றையும் ஆந்திர அரசு வெளியிட்டுள்ளது. புதிய மது கூடங்களுக்கான உரிமமானது அடுத்த வருடம் ஜனவரி 1 முதல் வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் அது அனைத்து மது கூடங்களுக்கும் இல்லை என்பதே மிகப்பெரிய முன் நகர்வாக பார்க்கப்படுகிறது. ஆம், ஏற்கனவே இருக்கும் மது கூடங்களின் எண்ணிக்கை 798. இவற்றின் உரிமம் 2022 வரை இருந்தாலும் இவற்றில் பாதியாக, அதாவது வெறும் 401 மது கூடங்கள் மட்டுமே அனுமதி உரிமம் பெற முடியும் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளன. ஏற்கனவே அவர்கள் கட்டிய உரிமைக்கான கட்டணத்தை பகுதியாக திருப்பித் தருவதாகவும் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கலால் ஆணையரின் மூலமாக ஒவ்வொரு நகரம் மற்றும் டவுன்களில் எவ்வளவு பார்கள் உள்ளன என்பதை கணக்கில் எடுத்து அந்த எண்ணிக்கையில் பாதி எண்ணிக்கைக்கு மட்டுமே அடுத்த மது கூடங்களை திறக்க அனுமதி வழங்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அதே சமயம் அனைத்து நட்சத்திர ஹோட்டல்களுக்கும் மற்றும் மிகவும் சிறிய மது விற்பனையாளர்களுக்கும் இது பொருந்தாது என்றும் அந்த உத்தரவில் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் பார் ஓனர்கள் தரப்பில் இதை பற்றி கேட்கையில், 2020 வரை எங்களது பார்களுக்கு உரிமம் இருக்கையில் பாதியிலேயே ரத்து செய்வது எப்படி நியாயமாகும் என்று விரக்தியில் வினாக்களை முன்வைக்கிறார்கள். ஏற்கனவே சில தனியார் மதுபான விடுதிகளை மூடி சுமார் 4380 இருந்த மது கூடங்களின் எண்ணிக்கையினை 3500 குறைத்து காட்டியுள்ளார் ஜெகன்மோகன். தற்போது அறிவித்திருக்கும் இந்த அறிவிப்பினால் மக்கள் நலனே முக்கியம் என்பதை மீண்டும் நிரூபித்திருக்கிறார் ஜெகன்மோகன்.